இனிய காலை வணக்கம் அண்ட் வெல்கம் டு வணக்கம் தமிழா வழங்குவோர் பூம் எக்ஸ்பிரஸ் அண்ட் ரீஸ் உடன் வழங்குவோர் லெவிஸ்டா இன்ஸ்டன்ட் காஃபி இன்னைக்கு நம்ம வணக்கம் தமிழா நிகழ்ச்சி ரொம்பவே சுவாரஸ்யமா இருக்க போது பூச்சிகள் தெரியும்ல இந்த பூச்சிகள் பத்தி நமக்கு தெரியாத பல விஷயங்களை நம்மளோட பகிர்ந்துக்கிறதுக்காக ஒரு அருமையான சிறப்பு விருந்தினர் நம்மளோட வந்து இணைய போறாரு அஸ்வத் நம்ம உணவு சங்கிலி பத்தி கேள்விப்பட்டிருக்கோம் அதாவது பாத்தீங்கன்னா புற்களை வந்து பூச்சிகள் சாப்பிடும் பூச்சிகளை வந்து தவளை சாப்பிடும் தவளைய வந்து பாம்பு சாப்பிடும் அந்த பாம்பு வந்து கழுகு சாப்பிடும் இதனால மொத்த உணவுச் சங்கிலியுமே பாதிக்கப்படுது கரெக்டா சொல்லியிருந்தேன் ஸ்வேதா ஸோ இந்த பூச்சிக்கொல்லிகள்னால உணவு சங்கிலி மட்டும் வந்து பாதிக்கப்படலை இப்போ பூச்சிக்கொல்லிகள் நம்ம அடிக்கிறோம் அப்படின்றதுனால பயிர்கள்ல வந்து இருக்கிற பூச்சிகள்லாம் வந்து இறந்து போயிடுது ஆனால் அந்த பயிர்கள்ல விளையிறத நம்ம உணவாக சாப்பிடும்போது நம்ம உடல்ல இருக்கக்கூடிய உடல் ஆரோக்கியம் உடல்நலக்கேடு இது எல்லாமே வந்து நடக்குது ஸோ பூச்சிக்கொல்லிகள்னால வந்து நிலத்துடைய வளமும் பாதிக்கப்படுது அந்த நிலத்தை வளர்ப்படுத்தக்கூடிய மண்ணில வாடும் மண் புழுக்களும் வந்து அழிக்கப்படுது ஸோ இந்த பூச்சிகளை இயற்கையாக நம்மளால் தடுக்கவே முடியாதா அப்படின்னு நம்ம கேட்டோம்னா அதுக்கு பல வழிமுறைகள் இருக்குன்னு சொல்லிட்டு இன்னைக்கு நம்மளுக்கு சொல்றதுக்காக ஒரு எக்ஸ்பர்ட் தான் நம்மளோட வந்து இணைஞ்சிருக்காரு ஸோ இந்த பூச்சிகள் மனிதர்களுக்கும் சரி பயிர்களுக்கும் சரி என்னென்ன மாதிரியான நன்மைகளை தரக்கூடியதா இருக்கு வீட்டில் பூச்சிகள் வந்ததுன்னா அதை நம்ம எப்படி வந்து தடுக்கலாம் அண்ட் வீட்டு தோட்டத்தில் பூச்சிகள் வராமல் இருக்க என்னென்ன விஷயங்கள்லாம் வந்து பண்ணலாம் வேதியியல் பூச்சிக்கொல்லிகள் ஆபத்தானதா இப்படி பலவிதமான கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும் விளக்கமளிக்கிறதுக்காக இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் பூச்சிகள் ஆராய்ச்சியாளர் எழுத்தாளர் இயற்கை விவசாயத்தை நேசிப்பவர் இந்த துறை சார்ந்த அனுபவசாலி திரு பூச்சி செல்வம் அவர்கள் நம்மளோட இணைஞ்சிருக்காரு வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க சார் நல்லா இருக்கேன் சார் உங்களை பார்த்தோன்னே ஒரு விஷயம் கேட்கணும்னு இருக்கேன் சார் எங்கள் எல்லாருக்கும் உங்களை வந்து பூச்சி செல்வமாக தெரியும் செல்வமாக இருந்த நீங்கள் பூச்சி செல்வமாக எப்படி மாறுனீங்க அது மட்டும் இல்லை எப்படி உங்களுக்கு இந்த பூச்சி மேலே வந்து பிரியம் வந்துச்சு சன் டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம் என்னுடைய பெயர் செல்வம் நான் வேளாண்மை உதவி இயக்குனர் தற்பொழுது உதவி பேராசிரியராக தமிழ்நாடு பாசன மேலாண்மை பயிற்சி நிலையம் தூவாக்குடி திருச்சியில் அமைஞ்சிருக்கிறதுல பணியாற்றி வர்றேன் வேளாண்மை துறையில் ஜாயின் பண்ணும்போது என் பேர் செல்வமாக தான் இருந்தேன் வேளாண்மை துறையில் ஜாயின் பண்ணி நாலு வருடங்கள் கழித்த பின்னாடி உலக உணவு மற்றும் வேளாண் கழகம் நடத்தின ஒருங்கிணைந்த பயிர் பாதுகாப்பு பூச்சிக்கொல்லி இல்லாத விவசாயம் அந்த ஆறு மாத பயிற்சியில் நான் கர்நாடகா மாநிலத்தில் போய் கலந்துக்கிட்ட பின்னாடி பூச்சிகளை பற்றிய புரிதலே கொஞ்சமாக மாறுபட ஆரம்பிச்சிச்சு ஓகே கல்லூரியில் எனக்கு கற்றுத்தந்த பாடம் வயல்லையோ இல்லை எந்த இடத்துலையோ பூச்சியை பார்த்த உடனே பூச்சியை எப்படி அழிக்கலாம் அதற்கு வித பூச்சிக்கொல்லி மருந்தை பயன்படுத்தலாம் அப்படிங்கிறதான் கற்றுக் கொடுக்கப்பட்ட பாடம் ஆனால் இந்த ஆறு மாத வயல் வெளி பயிற்சியில் எங்களுக்கு கற்றுக் கொடுக்கப்பட்ட பாடம் எந்த பூச்சியும் நமக்கு எதிரானது அல்ல ஓகே எல்லாவித பூச்சிகளும் இந்த உலகத்தில் உயிர் வாழ தகுதி உடையவை மனிதனோடு இணைந்து மனித வாழ்க்கைக்கு நல்லது செய்பவை அப்படிங்கிறதான் நாங்கள் கற்றுத்தந்த பாடம் அந்த நல்லது செய்கிற பூச்சிகளுக்கும் கெடுதல் செய்கிற பூச்சிகளுக்கும் வித்தியாசம் கண்டுபிடிப்பதையும் அந்த வயல்வெளி பயிற்சியில் கற்றுக்கிட்டோம் அந்த வயல்வெளி பயிற்சியில் கற்றுக்கிட்ட அனுபவங்களை வச்சு தான் கெடுதல் செய்கிற பூச்சிகள் கெடுதல் செய்கிற பூச்சிகள்னால் நம்ம பயிரை சாப்பிட்ற வெஜிடேரியன் பூச்சிகள் இந்த வெஜிடேரியன் பூச்சிகளை சாப்பிட்ற நான் வெஜிடேரியன் பூச்சிகள் நீங்கள் சொன்ன மாதிரி பயிரை சாப்பிட்றதுக்கு பத்து பூச்சின்னா அதை சாப்பிட்றதுக்கு பத்தொம்பது பூச்சின்னு சொல்கிறேன் அந்த நான் வெஜிடேரியன் பூச்சிகளை வச்சு எப்படி இந்த வெஜிடேரியன் பூச்சிகளை மேனேஜ் பண்ணலாம் இந்த ஆறு மாத பயிற்சியில் வயல்வெளி பயிற்சியில் பூச்சிகளை கூர்ந்து கவனிக்கிற பழக்கம் வர ஆரம்பிச்சிச்சு இந்த பழக்கத்தினால அந்த பயிற்சி ஆறு மாத பயிற்சியை விவசாயிகளுக்கு மீண்டும் நான் பயிற்சி அளிக்க ஆரம்பித்தேன் இந்த பயிற்சி அளிக்கும்போது நம்மாழ்வாருடன் எனக்கு தொடர்பு ஏற்பட்டது அந்த நம்மாழ்வாருடன் தொடர்பு ஏற்பட்டு தமிழ்நாடு முழுக்க பயிற்சிக்கு சென்ற பொழுது எனக்கு ஒரு வித்தியாசமான பெயரை தயார் வேண்டும் என்று அவரால் வழங்கப்பட்டது தான் பூச்சி செல்வம் என்ற பட்டம் பூச்சிகளை பற்றி பேசும் செல்வம் அப்படிங்கிறதுனால எனக்கு அவரால் வழங்கப்பட்டது தான் பூச்சி செல்வம் என்ற பட்டம் எங்களுக்கு வந்து உங்களுக்கு வந்து பூச்சிகள் மேல வந்து எவ்வளவு ஆர்வம் இருக்கு அப்படின்றது நல்லாவே எங்களுக்கு தெரியும் சார் இப்ப வந்து ஒரு பொதுவான ஒரு சந்தேகம் இருக்கு சார் பூச்சிகள் அப்படின்னு சொல்லும் போதே எங்களுக்கு இன்ஸ்டன்டா வரக்கூடிய ஒரு தாட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா பூச்சிகளா டக்குன்னு வந்து அதை துரத்தி விடணும் அது வராமல் இருக்கிறதுக்கு கட்டுப்படுத்தணும் இந்த மாதிரிதான் ஆனா நீங்க சொல்றீங்க பூச்சிகளுடைய புரிதல் நமக்கு தேவை அப்படின்றத வந்து சொல்லிட்டு இருக்கீங்க இப்ப விவசாயத்துல வந்து நன்மை தரக்கூடிய பூச்சிகளும் இருக்கு தீமை தரக்கூடிய பூச்சிகளும் இருக்கு இந்த நன்மை தரக்கூடிய இந்த ஹீரோ பூச்சிகளை நம்ம எப்படி வந்து கரெக்டா கண்டறியலாம் இந்த ஹீரோ பூச்சிகளை கண்டறியிறதுங்கிறதுக்கு சில வித வழிமுறைகள் இருக்குது இந்த நான் வெஜிடேரியன் பூச்சிங்கிற இந்த பூச்சிகள் எல்லா இடங்கள்லையுமே இருக்குது வயலில் ஒரு நூறு ஜாதி பூச்சிகள் இருக்கிறதா கணக்கு எடுத்துக்கிட்டோம்னா இருபத்தஞ்சிலருந்து நாற்பது ஜாதி பூச்சிகள் தான் பயிரை திங்கிற பூச்சிகள் மிச்சம் அறுபது ஜாதி பூச்சிகள் பயிரை திங்கிற நான் வெஜிடேரியன் சொல்கிற ஹீரோ பூச்சிகள் இந்த பூச்சிகளில் நம்ம எல்லா விதத்துலேயும் நம்ம உடம்போட நம்ம வயல்வெளியில் சுற்றி திரிகிற அந்த பூச்சிகளை அடையாளம் கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸி அதில் நம்ம செலந்தின்னு சொல்கிற எட்டு கால் பூச்சி இந்த எட்டு கால் பூச்சியை நம்ம பார்த்த உடனே வீடுகளில் அது ஒட்டடையை உருவாக்குது நாங்கள் வீட்டை சுத்தமாக வச்சுக்கிறோம் பேர் வழி அப்படின்னு சொல்லி ஒட்டடை அடிக்கிறது தான் நமக்கு வேலையாக இருக்குது ஆனால் அந்த ஒட்டடை இருந்த வரைக்கும் நம்ம வீட்டில் கொசு பிரச்சனையே கிடையாது கரெக்ட் அந்த செலந்தி வலையில் மாட்டி தான் கொசு இயற்கையாக மரணம் அடைஞ்சிக்கிட்டு இருந்துச்சு ஆனால் நம்ம வீட்டை சுத்தமாக வச்சுருக்கோம் பேருவழின்னு இன்டீரியர் டெக்கரேஷனில் அழகுபடுத்துகிறோன்னு சொல்லி ஒட்டடை அடிக்க ஆரம்பித்தது செலந்தி பூச்சிகளை அழிக்க ஆரம்பித்தோம் செலந்தி பூச்சிகளை அழிக்க ஆரம்பித்ததுனால தான் கொசுவோட தாக்கம் வீட்டில் அதிகமாக ஆரம்பிச்சிச்சு ஓகே சார் சூப்பர் சார் இன்னொரு ஒரு சந்தேகம் இருக்கு சார் இப்ப பொதுவாகவே வந்து இந்த வில்லன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம்ல சார் இப்ப விவசாயிகளுக்கு வில்லனாக இருக்கக்கூடியது தீமை தரக்கூடிய பூச்சிகள் அப்படின்னு எடுத்துக்கலாமா இல்ல ரசாயன பூச்சிக்கொல்லிகளை வந்து விவசாயத்துக்கு வந்து ஒரு வில்லனாக எடுத்துக்கலாமா இப்ப இந்த நீங்கள் அருமையான கேள்வியை கேட்டீங்க இந்த ரசாயன பூச்சிக்கொல்லிகள் அப்படிங்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுக்கு முன்னாடி இந்தியாவில் உபயோகப்படுத்தப்படலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் பசுமை புரட்சின்னு ஒரு வார்த்தை உணவு தானிய இயக்கத்தை மேம்படுத்தணும் உணவு உற்பத்தியை பெருக்கணும் அப்படிங்கிறதுக்காக கலப்பு ஒட்டு ரகங்களை பயன்படுத்த போது அந்த கலப்பு ஒட்டு ரகங்கள் நம்ம செயற்கை உரங்களுக்கு பதிலாக அதை வளர்ந்து போது அந்த செயற்கை உலங்களில் வளர்ந்து நின்று அந்த பயிரை நம்ம தீமை செய்கிற பூச்சிகளான வில்லன் பூச்சிகள் போட்டு தாக்க ஆரம்பிச்சிச்சு அந்த தீமை செய்கிற பூச்சிகளை கட்டுப்படுத்துறதுக்காக வயல்வெளியில் தெளிக்கப்பட்டது தான் ரசாயன பூச்சிக்கொல்லி மருந்து அதுவும் இந்த பூச்சி மருந்துன்னு இப்போ ரசாயன பூச்சிக்கொல்லிகளை நம்ம பயிருக்கு மேலே தெளிக்கும்போது பயிரை நஞ்சாக்குறதோட அந்த பயிரை பின்னாடி சாப்பிட போகிற நமக்கும் எஞ்சிய நஞ்சும் தங்கும் நஞ்சுமாக அந்த உணவு வளையத்தில் வந்து சேருது அதோட மண்ணுக்கு மேலே விழுகும்போது மண்ணில் இருக்கிற மக்க வைக்கிற உயிரினங்களை காலி பண்றதுல முக்கிய பங்கு வகிக்குது இந்த மக்க வைக்கிற உயிரினங்கள்லாம் இல்லைங்கிறதுனால மண்ணோட மக்க வைக்கிற தன்மை கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டு போகுது இந்த மக்க வைக்கிற உயிரினங்களில் பூச்சிகளும் பெரும்பான்மை வகிக்குது சார் இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செடி வளரணும் அப்படின்னா நமக்கு அந்த மண்ணோட சத்து வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் அந்த மண்ணில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட மண்புழு வந்து இயற்கையாகவே அதுல இணைஞ்சு இருக்கும் அந்த மண்புழுவால் அந்த மண்ணுக்கு என்ன ஒரு வலிமை சார் அந்த சொல்லுங்கள் மண் புழு அப்படிங்கிறது பூச்சி வகையை சாராதது அது தனிப்பட்ட உயிரினம் இந்த உயிரினம் மேலையும் கீழேயும் மண்ணுக்கு உள்ளே பூந்து ஒரு பாதையை உருவாக்குறதுனால அது வழியா காற்று மற்றும் தண்ணீர் மண்ணுக்கு நடுவுல புக ஆரம்பிக்குது இப்போ நம்ம இந்த இடத்துல ஒரு விஷயத்த சொல்லணும் மண்ணுக்கு உசுர் இருக்கா இல்லையான்னு கேட்டால் எல்லா விவசாயியும் எல்லா உலக அறிஞர்களும் மண்ணுக்கு உசுர் இருப்புங்க ஆனால் மண்ணுக்கு உசுர் இருக்குங்கிறதுக்கு என்ன காரணம் மண்ணு முத மூச்சு விடுது மண்ணுங்கிறது மணல் களி வண்டல் மூணும் கலந்த கலவை அதோட மண்புழு ஈரப்பதம் மண்ணில் இருக்கிற மக்க வைக்கிற உயிரினங்கள் எல்லாம் கலந்த கலவை அது வழியாக இருக்கிற துளைகள் வழியாக காற்று உள்ளேயும் வெளியும் போயிட்டு வருது மண்ணு சுவாசிக்குது விவசாயிகளாக இருக்கட்டும் இயற்கை விவசாயிகளாக இருக்கட்டும் பூச்சிகள் பத்தி தெரிஞ்சுக்கணுன்றது எவ்வளவு அவசியமானதுன்னு நினைக்கிறீங்க உங்களுடைய கலப்பனை பற்றி சொல்லுங்க பூச்சிகளை பத்தி கண்டிப்பா ஒவ்வொரு விவசாயியும் தெரிஞ்சுக்கணும் ஒவ்வொரு விவசாயியும் விஞ்ஞானியா மாறினால் ஒழிய அவர் இயற்கை விவசாயியா மாற முடியாது ஒவ்வொரு உயிரினத்தை பற்றியும் அவர் புரிஞ்சுக்கிற வேண்டியது ரொம்ப அவசியம் பூச்சிகளோட அடிப்படை தன்மையை ஒவ்வொரு பூச்சியும் எந்த விதமான உயிரினத்தை சாப்பிடுது எந்த விதமான கொடிகளை சாப்பிடுது அந்த செடி கொடிகளை சாப்பிடும்போது அது என்ன விதமான பக்க விளைவுகளை ஏற்படுத்துது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதோட அந்த ஒவ்வொரு வில்லன் பூச்சியும் சாப்பிட்ற நல்லது செய்கிற பூச்சிகளையும் அடையாளம் கண்டுபிடிக்க ஒவ்வொரு விவசாயியும் கண்டிப்பாக தெரிஞ்சுருக்கணும் அந்த நல்லது செய்கிற பூச்சிகளை அடையாளம் கண்டுபிடிக்கிறதுல தான் அவரோட முக்கிய பங்கே வகிக்குது அதில் செலந்தின்னு சொல்கிற எட்டுக்கால் பூச்சி பொறி ஒன்றுன்னு சொல்கிற லேடி பேர்ட் வீட்டில் பச்சை கண்ணாடி பூச்சின்னு சொல்கிற கிரைசோ பெருமாள் பூச்சி கும்புடு பூச்சி அப்படின்னு சொல்கிற ப்ரேயிங் மேண்டிஸு தட்டான் பூச்சின்னு சொல்ற தும்பிகள் டாம்சல் ஃப்ளை ட்ராகன் ஃப்ளைன்னு சொல்ற தும்பிகள் அது போக புலி சொல்ற தரை வண்டுன்னு சொல்ற நன்மை செய்யற வண்டு இனங்கள் குலவி இனங்கள் இந்த குலவி இனங்களை பத்தி தான் நம்ம இன்னும் பேசணும் இந்த ஒட்டுண்ணு சொல்ற குலவி இனங்கள் என்ன வேலை பார்க்குதுங்கிறத பார்த்தோம்னா குலவி கூட்டை வயல் நம்ம வீடுகளில் கட்டியிருக்கிற கொலவி கூட்டை இடித்து பார்த்தா கலர் புழுவை பார்க்கலாம் கலர் புழு நார்மலாக எங்கே இருக்கணும் வயலில் இருக்கணும் அந்த வயலில் இருக்கிற புழுவை ஏன் கொலவி கூட்டுக்கு தூக்கிட்டு வந்துச்சு கூட்டுக்கு தூக்கிட்டு வந்தது சாப்பிட அப்படின்னு சொல்லுவாங்க சாப்பிட தூக்கிட்டு வந்துருந்துச்சுன்னா அந்த பச்சை புழுவோட உடம்போ தலையோ எந்த இடத்துலையோ அதுக்கு சாப்பிட்ருக்கணும் ஆனால் புழு உள்ளே இருக்குது அசைய முடியாமல் கிடக்கு என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தா கொலவி பெண் குழவி முட்டை போடுற பருவம் வந்தவுடனே வாயில் செம்மண்ணை குழச்சி பாதி கூடு கட்டிட்டு வயலுக்கு நேராக பறந்து அங்கே இருக்கிற நல்ல பச்சை கலர் புழுவை கொழுக்கு முழுக்குன்னு இருக்கிற பச்சை கலர் புழுவை செலக்ட் பண்ணி பக்கத்தில் போய் தன்னோட உடம்புக்கு பின்பகுதியில் இருக்கிற கொடுக்க வச்சு ஒரு குத்து குத்துன குத்தில் கொலவி விஷம் உள்ளே போயிடும் குலவி விஷத்துக்கு என்ன ஸ்பெஷல் கேரக்டர்னால் அந்த புழு ரெண்டே நிமிஷத்தில் கோமா ஸ்டேஜ் வித் பேரலைசிஸ் அட்டாக் ஓகே புழு மயங்கி சரிஞ்சிரும் இந்த மயங்கி சரிஞ்ச புழுவை அந்த குழவி வாயில் கவ்விக்கிட்டு கூட்டுக்கு பிறக்கும் கடவுள் என்னென்ன அற்புதமெல்லாம் படைச்சிருக்காரு பாருங்க உசுரோடு இருக்கிற புழுவை தூக்கிட்டு பறந்துச்சுன்னா புழு ஆடுற ஆட்டத்தில் குழவி கீழே விழுந்துடும் பேலன்ஸ் தடுமாறிடும் அதனால குழவி இன்ஜெக்ஷன் போட்டு கோமா ஸ்டேஜுக்கு கொண்டு போய் அந்த புழுவை எடுத்து கொண்டு வந்து கூட்டில் வச்சு அடுத்து செய்கிறதான் முக்கியமான வேலை அந்த கோமா ஸ்டேஜில் இருக்கிற புழுவுக்குள்ள தன்னோட கொடுக்க வச்சு திருப்பி அந்த புழுவோட சைஸுக்கு ஏற்ற மாதிரி மூன்று முதல் அஞ்சு கொலவி முட்டையை உள்ள சொருகிட்டு போயிடும் உள்ளே சொருகிட்டு மிச்சம் இருக்கிற மண்ணை வச்சு கூட்ட பூசிட்டு குஞ்சுகளாக குட்டிகளாக பத்திரம் உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில் கொலவி எஸ்கேப் இப்போ பச்சை புழுவோட உடம்புக்குள்ளே கொலவி முட்டை கொலவி முட்டை ரெண்டு மூணு நாளில் பொறிக்கும் உடனே வெளியே வர்ற குளவி புழு முழுக்க முழுக்க நான் வெஜிடேரியன் அந்த நான் வெஜிடேரியன் குலவி புழுவுக்கு ரெடிமேட் சாப்பாடு தான் இந்த உப்பி போன ஊதி போன பர்கராக மாறி பச்சை புழு இந்த பச்சை புழுவோட உடம்பை அதை அரிச்சரிச்சு தின்னு புழுவாக மாறி உள்ளேயே குலவியாக மாறி ஒரு காலகட்டத்துக்கு மேலே ஓட்டை போட்டு வெளியே பறக்கிறது தான் குலவி ஓகே சார் அண்ட் ஸ்வேதா விவசாயிக்கும் இயற்கை விவசாயிக்கும் என்ன வித்தியாசம் தெரியுமா பயிர்களை வளர்ப்பவன் விவசாயி பயிர்கள் வளர்வதற்கு அற்புதமான இயற்கையான சூழலை உருவாக்கி தருபவன் வந்து இயற்கை விவசாயி ஒரு பிரதேசத்துல இயற்கை விவசாயம் ரொம்ப செழிப்பா இருந்து அந்த இயற்கை விவசாயம் செய்யக்கூடிய இயற்கை விவசாயிகள் பொருளாதார ரீதியா சந்தோஷமா இருக்காங்க அப்படின்னா அவங்க விளைவிக்கக்கூடிய உணவை சாப்பிட்ற எல்லாருமே வந்து ரொம்ப ஆரோக்கியமா இருக்காங்க அப்படின்றது அர்த்தம் நம்மளுடைய முன்னோர்கள் இதனாலதான் ரொம்ப ஆரோக்கியமா இருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம் காலாகாலமா அவங்க இயற்கை விவசாயம் செஞ்சு அதுல இருந்து கிடைச்ச உணவை உட்கொண்டு அவங்க ரொம்பவே ஆரோக்கியமாகவும் சந்தோஷமாகவும் வாழ்ந்தாங்க பயங்கர ஆச்சரியமா இருக்கு சார் இந்த பூச்சிகள் பத்தி எங்களுக்கு இவ்வளவு விஷயங்கள்லாம் தெரியவே தெரியாது ஆனா நீங்க சொல்லும்போது அவ்வளவு ஆச்சரியமா இருக்கு ஆனா சார் கேள்வி ஒன்று இருக்கு சார் என்னன்னா இப்போ வந்து விவசாயத்துக்கு வந்து கண்டிப்பாக வந்து பூச்சிகள் ரொம்ப அவசியமானதுன்றது தெரியுது ஆனால் ஒரு சில சமயங்களில் வந்து விவசாயிகளுக்கு வந்து இந்த பூச்சிகள் வந்து தொந்தரவாக இருக்கிறதுனால தான் இந்த பூச்சிக்கொல்லிகள்லாம் வந்து அவங்க தேடி போகிறாங்க அதை வந்து உபயோகப்படுத்துகிறாங்க இயற்கையாகவே இந்த பூச்சிகளை தடுக்கும் வழிமுறைகள்னு சொல்லிட்டு இருக்கா சார் இயற்கையாக தடுக்க முடியுமா ஒரு அஞ்சு விதமான வேலைகளை விவசாயி தொ தொடர்ச்சியாக செய்ய ஆரம்பித்தார்னா அவர் கண்டிப்பாக இந்த பூச்சிகளை வரவிடாமல் தடுக்கிறதோட வந்தாலுமே தன்னோட பயிரில் அளவுக்கதிகமான மகசூல் இழப்பை ஏற்படுத்தாமையும் பார்த்துக்கிறலாம் அதுக்கு அவர் செய்ய வேண்டிய விஷயம் முதல் வேலை கோடை உழவு கோடை உழவுன்னா ஏப்ரல் மே மாசத்துல பயிர் பண்ணாம வயல்வெளி வெளி தரிசா கிடக்கும்போது ஒரு மழை பெஞ்ச உடனே அந்த நிலத்தை டிராக்டர் வச்சு உழுகும் போது நீங்கள் எல்லா இப்பவுமே பார்க்கலாம் டிராக்டருக்கு பின்னாடி பூரா கொக்கு குருவி மைனா எல்லாம் உக்காந்துருக்கும் என்ன வேலை செஞ்சுக்கிட்டு இருக்குன்னா மண்புழுவை சாப்பிடுங்கிறாங்க ஆனால் நீங்கள் போட்ட செயற்கை உரங்கள்லையும் மண்ணுல மண்ணில் மண்புழுவே கிடையாது ஆனால் அது என்னத்தை சாப்பிட்டுக்கிட்டு இருக்குன்னா புழு பூச்சிகளோட கூட்டு புழு பருவம் எல்லா பூச்சிகளோட கூட்டுப்புழு பருவம் செடியில் சாப்பிட்டு முடித்த பிறகு டொபக்குன்னு மண்ணுக்குள்ளே விழுந்து அதனோட அரை இஞ்சு ஒரு இஞ்சு ஆழத்தில் தான் கூட்டுப்புழுவாக மாறி இருக்கு அந்த புழுக்களை தான் சாப்பிடுது அப்போ இந்த கோடை உழவுன்னு சொல்கிற இந்த வேலையை செய்யும் போது மண்ணில் இருக்கிற கூட்டுப்புழுக்கள் மண்ணுக்கு மேலே கொண்டு வரப்பட்டு சூரிய வெளிச்சத்தினால் அழிக்கப்படுறதோட பறைவுகளுக்கும் உணவாக மாறி அந்த உணவு வளையம் அத்த பறவைகளுக்கு ஹெல்ப் பண்ணுறதோட இந்த பூச்சிகளோட இனப்பெருக்கம் தடுக்கப்பட்டு அடுத்த வருடம் இந்த பூச்சி தாக்குதல் அந்த வயலில் உள்ள பயிருக்கு வரவிடாமல் தடுக்கப்படுது முதல் வேலை கோடை உழவு இரண்டாவது வேலை உரு பயிர் சாகுபடி இந்த பூச்சிகள் வந்து அந்த பயிரை தாக்கும்போது அந்த பயிரை சாப்பிட்டுட்டு இது உருவாக்குற அந்த கழிவுகள் இருக்குல்ல இதுதான் நல்லது செய்கிற பூச்சிகளுக்கு வாட இந்த கழிவுகள் இந்த கெடுதல் செய்கிற பூச்சிகள் பயிரை சாப்பிட்டு உருவாக்குற அந்த கழிவுகள்லருந்து கிளம்புற வாடை தான் நல்லது செய்கிற பூச்சிகளை அதை நோக்கி இழுக்குது மூணாவது வேலை இந்த தட்டை பயிரை சுற்றி நடுறதோட அடுத்த வயலில் இருந்து நல்லது செய்கிற ஹீரோ பூச்சி மட்டும்தான் உங்கள் வய வயலுக்கு வரணும் கெடுதல் செய்கிற பூச்சிகள் வரக்கூடாது அப்போ கெடுதல் செய்கிற பூச்சிகள் வரக்கூடாதுங்கிறதுக்காக அடுத்த வயலுக்கும் உங்கள் வயலுக்கும் ஒரு சுவர் கட்டணும் தடுப்பூச்சவரணும் சிமுண்டு செங்கல் வச்சு கட்டுறது கிடையாது இந்த தட்டைப்பயிருக்கு அடுத்து கம்பு சோளம் மக்காச்சோளம் இந்த மூணு பயிரில் ஏதாவது ஒரு பயிரை நெருக்கமாக நட்டு வளர்க்கும் போது அது உங்கள் வயலுக்கும் அடுத்த வயலுக்கும் பயோவால் உயிர் வேலியாக மாறிடுது கெடுதல் செய்கிற பூச்சி பறந்து வர்றதுக்கு வழி இல்லாமல் தடுக்கப்படுது அதுக்கு மீறி வர ட்ரை பண்ணும்போது அந்த கெடுதல் செய்கிற பூச்சிகளை வரப்புலேயே தடுத்து நிப்பாட்டணும் அதுக்கு அடுத்த வே இதில் உள்வேலியில் தட்டைப்பயிர் சொல்லிட்டோம் அடுத்த வேலியில் கம்பு சோளம் மக்காச்சோளத்தில் ஏதாவது ஒரு பயிர் சொல்லிட்டோம் அதுக்கு அடுத்த அவுட்ரு வேலியாக கொட்டமுத்துன்னு சொல்கிறேன் ஆமணக்கு செடி விளக்கெண்ணெய் உருவாக்குறேன் அந்த கேஸ்டர் பிளான்ட் அப்படிங்கிறத வெளி வட்டத்தில் எட்டடிக்கு ஒரு செடி வைக்கும்போது அந்த கேஸ்டர் செடின்னு சொல்கிற அந்த ஆமணக்கு செடியோட இலைகள் பெரிதாக இருக்கிறதுனால வெளியிலேருந்து வர்ற கெடுதல் செய்கிற பூச்சிகள் அந்த இலையை பார்த்தவொடனே வாயில் ஜொல்லு ஒழுகி அன்றைக்கி சாப்பிட வேண்டிய ஐம்பது மடங்கை சாப்பிட்டு அதுக்கடுத்து கம்பு சோளத்தை தாண்டி உங்கள் வயலுக்குள்ளே வருவாங்க அப்போ இந்த கேஸ்டர் பிளான்ட்னு சொல்கிற ஆமணக்கு செடி தான் அட்டன்டென்ஸ் ரி ரெஜிஸ்டர் யார் யாரும் உள்ளே போயிருக்கா அப்படின்னு சொல்கிற காட்டி கொடுக்குற செடி அந்த காட்டி கொடுக்குற செடியை வச்சே நம்ம யார் யார் உள்ளே போயிருக்காங்கிற கவனத்து இந்த பூச்சிகளை கவனிக்கிற அந்த பார்வை வந்துடுது இந்த மூணு வேலையும் செஞ்சுட்டாலே நூறு ஜாதி பூச்சியில் நாற்பது ஜாதி பூச்சி கெடுதல் செய்கிறதுன்னு சொன்னோம் அறுபது நல்லது செய்கிறதுன்னு சொன்னோம் இந்த வேலைகளை போது அறுபது நல்லது செய்கிற பூச்சிகள் எண்பதாகவும் நாற்பது கெடுதல் செய்கிற பூச்சிகள் இருபதாகவும் குறைக்கப்படுது இது போக நம்ம முன்னாடியே பார்த்தோம் குளவிகள் என்ன வேலை செய்யுது அப்படின்னு இந்த ஒட்டுண்ணி குளவிகளை உள்ளே கொண்டு வரணும்னா மஞ்சள் கலர் பூச்செடி செண்டுமொல்லின்னு சொல்கிற கேந்தின்னு சொல்கிற துளுக்க சாமந்தி பூவு மாலை கட்டுற அந்த துளுக்க சாமந்தி பூவை மெயின் வயல்லையும் அந்த தட்டைப்பயிர் இருக்கிற லைன்லையும் எங்கெங்கெல்லாம் கேப் இருக்கோ அங்கெல்லாம் நட்டு வைக்கும்போது குளவி இனங்கள் ஆட்டோமேட்டிக்காக உங்கள் வயலுக்கு வந்துடும் இந்த குலவீனங்களும் உள்ளே வந்துடுறதுனால அந்த அறுபது எண்பதாகவும் இந்த நாற்பது இருபதாகவும் மாறிடுது இது கடுத்து செய்ய போகிறது தான் கடைசியாக சொல்ல போகிறது தான் முக்கியமான வேலை இந்த இருபது கெடுதல் செய்கிற வில்லன் பூச்சிகள் நம்ம பயிரை சாப்பிட விடாமல் பண்ணுறதுக்கு நம்ம பயிருக்கு ஒரு கசப்பு தன்மையை உருவாக்கணும் அதுக்காக தான் சர்வரோக நிவாரணி நம்ம வயல்வெளி முழுக்க நம்ம நாடு முழுக்க இருக்கிற வேப்பங்கொட்டை வேப்பங்கொட்டை சார இடித்து நம்ம பயிருக்கு மேலே தெளிக்கும்போது அந்த கசப்பு தன்மையினால் பூச்சிகள் போடவும் வராது முட்டையிட்டு புழு வந்தாலும் புழுவால் அந்த ஐம்பது மடங்கு சாப்பிடும் நம்ம திருப்பி திருப்பி சொல்கிறது பூச்சியை கண்ட்ரோல் கிடையாது மேனேஜ்மெண்ட்டு தான் பூச்சி இருக்கணும் நல்லது செய்கிற பூச்சி வயலில் இருக்கணும்னா வயலில் கெட்டது செய்கிற பூச்சியும் இருக்கணும் வயலில் மொத்தம் பூச்சி இருந்தால் தான் நம்ம பயிர் திருப்பி ஒரு பயிர் நல்லா இருக்கணும் அப்படின்னா அந்த பயிருக்கு எதிர்ப்புத்தன்மை கண்டிப்பாக பூச்சி வழியாக வந்தால் தான் பூச்சிக்கு இந்த சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட் சார்லஸ் டார்வினோட பரிணாம கொள்கையின்படி அவருக்கு எதிரி இருக்கும்போது தான் பூ பயிர் தன்னை மீறி அதை எதிர்க்கிறதுக்காக முழு மூச்சோட செயல்படும் போது நமக்கு விளைச்சல் அதிகமாக கிடைக்கும் இந்த ஐந்து விதமான வேலைகளையும் சேர்த்து செய்யும் போது விவசாயி பூச்சிக்கொல்லி இல்லாத நஞ்சு இல்லாத இயற்கை விவசாயத்தை முன்னெடுப்பதோட இந்த பூச்சிக்கொல்லிகளால் ஏற்படுற மண்ணு ம மண்ணில் இருக்கிற நுண்கிருமிகள் அழிக்கப்படுது காற்று மாசுபடுது தண்ணீர் மாசுபடுது இந்த மண் தண்ணி காற்று மூனையும் ஒரு அடுத்த சந்ததிக்கு நல்ல நஞ்சில்லாத வேளாண்மையை கொண்டு போறதுல முக்கிய பங்கு வகிக்குது சூப்பர் சார் இயற்கையான பூச்சிக்கொல்லிகள் எப்படி வந்து பூச்சிகளை தடுக்கலான்ற வழிமுறைகள் பற்றி ரொம்ப அழகாக சொல்லியிருந்தீங்க இன்னொரு ஒரு சந்தேகம் இருக்கு சார் இந்த பூச்சிக்கொல்லிகள் எதனால் நம்ம பயன்படுத்துறோம் அப்படின்னா பூச்சிகள் வராமல் இருக்கிறத தடுக்கிறதுக்காக பூச்சிகளை அழிக்கிறதுக்காக பயன்படுத்துறோம் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஆனால் வந்து இந்த பூச்சிக்கொல்லிகள் பயன்படுத்துறதுனால பூச்சிகளுக்கு இன்னும் வீரியம் ஜாஸ்தியாக இருக்கு அப்படின்னு வந்து சொல்லப்படுது சார் சரியான கேள்வி கேட்டீங்க பூச்சிக்கொல்லிகளுக்கு எதிராக பூச்சிகள் எதிர்ப்புத்தன்மையை உருவாக்கிருச்சு அப்படிங்கிறது ஒரு மறுக்க இயலாத உண்மை முதன் முதலாக கண்டுபிடிக்கப்பட்ட இந்த பூச்சிக்கொல்லி மருந்து எப்போ கண்டுபிடிக்கப்பட்டதுன்னு ஆச்சரியப்படுவீங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒம்பது இரண்டாவது உலக போர் சமயம் மூட்டை பூச்சிகளையும் கொசுவுனாலையும் பாதிக்கப்பட்ட ராணுவ வீரர்களை காப்பாற்றுறதுக்காக கண்டுபிடிக்கப்பட்டதான் முதல் பூச்சிக்கொல்லி மருந்து டிடிடி இந்த முதல்ல கண்டுபிடிக்கப்பட்ட பூச்சிக்கொல்லி தொடு நெஞ்சு தொடு நஞ்சுனா காண்டாக்ட் பாய்சன் மேலே பட்டாதான் விஷம் நீங்கள் இப்போ பூச்சிக்கொல்லி மருந்து அடிக்கும் போது அந்த தொடு நஞ்சு எங்கே படும்னு நினைக்கிறீங்க முட்டை மேலே படாது புழு முக்கால்வாசி புழு மறைஞ்சிருக்குது இருக்குது கால்வாசி புழுக்கள் மேலே தான் படும் புழு பூரா மண்ணுக்குள்ளே இருக்குது பூச்சிகள் பூரா பறந்து அலையுது ஸோ எங்கள் இதில் யார் பாதிக்கப்படுறா புழுவும் பூச்சியும் தான் பாதிக்கப்படுது இங்கே தான் ஒரு முக்கியமான விஷயம் அந்த தொடு நஞ்சுங்கிற காண்டாக்ட் பாய்சன் மேலே படும்போது புழு முன்னாடியே பார்த்தா ஐம்பது மடங்கு சாப்பிட்டு நாற்பத்தெட்டு மடங்கு வெளியே அனுப்புங்க அப்போ ஐம்பது மடங்கு சாப்பிடணும்னா ஒரு யோசனை யோசித்து பாருங்க ஒரு எழுபத்தஞ்சி கிலோ பாடி வெயிட் உள்ள நாள் ஐம்பது மடங்கு சாப்பிடணும்னா மூவாயிரத்தி ஐநூறு கிலோ சாப்பிடணும் நாற்பத்தெட்டு மடங்கு வெளியே அனுப்பணும்னா மூவாயிரத்தி இரநூத்தம்பது கிலோ நான் வெளியே அனுப்பணும் நான் அவ்வளோ கழிவை வெளியேற்றுனா அடுத்த நாள் காலையில் நான் ஆஸ்பத்திரியில் கிடப்பேன் நான் ஆளா புழு பெரியாலா புழு தான் அப்போ புழுவோட உடம்பு பெருசாகும்போது நமக்கு சொல்லப்படாத உண்மை பாம்பு சட்டை உரிக்கிறது தான் கேள்விப்பட்டிருக்கோம் புழுவும் சட்டை உரிக்குது மூணு இருந்து அஞ்சு நாளைக்கு ஒரு தடவை அதனோட உடம்பு பெருசாகிறதுனால புழு தன்னோட சட்டையை கலட்டி போட்டுட்டு அடுத்த சைஸுக்கு வீங்குது இப்போ நீங்கள் நெஞ்சுன்னு தெளித்த விஷம் எதுக்கு மேலே போட்டிருக்கோம் புழு உடம்புக்கு மேலே அது என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்க நாளைக்கு உரிக்க வேண்டிய சட்டையை இன்றைக்கே உரித்து கையில் வச்சுக்கண்டு போய்கிட்டே இருக்கும் நீங்கள் அடித்த விஷம் மேலே எதிர்ப்புத்தன்மைங்கிறது இது ஒரு எதிர்ப்புத்தன்மை அடுத்தது தொடுநஞ்சு இல்லாமல் குடல் நஞ்சு அப்படின்னு கண்டுபிடிச்சாங்க குடல் நஞ்சை பயிருக்கு மேலே தெளித்தா புழு சாப்பிடும்போது குடலுக்குள்ளே போய் பிரச்சனையை உருவாக்கணும் ஆனால் புழு என்ன பண்ணிச்சு சாப்பிடும்போதே கண்டுபிடிச்சிட்டு ஐம்பது மடங்கு சாப்பிட்டு நாற்பத்தெட்டு மடங்கு வெளியே அனுப்புகிறப்போல்ல ஐம்பது மடங்கையும் வெளியே அனுப்பிடுச்சு இது ஒரு விதமான எதிர்ப்பு தன்மை அடுத்து பூச்சிக்கு மேலே பறந்துக்கிட்டு இருக்க பூச்சிக்கு மேலே படுதுன்னா அது மினிமம் ஒரு நாளைக்கு நாற்பது முட்டை போடுன்னு பார்த்தோம் முதல் நாள் நாற்பது போட்டாச்சு ரெண்டாவது நாள் நாற்பது போட்டாச்சு மூணாவது நாள் நாற்பது போடுறதுக்காக பறந்துக்கிட்டு இருக்குது இப்போ பூச்சிக்கு மேலே பட்டுருச்சு பூச்சி என்ன செய்யணுன்னு நினைக்கிறீங்க மிச்சம் உடம்புக்குள்ளே இருக்கிற முந்நூற்றி அறுபது முட்டையும் அடுத்த ஒரு மணி நேரத்தில் டெபாசிட் பண்ணிட்டு தான் வண்டையை போடும் அப்போ நீங்கள் பூச்சிக்கொல்லி அடித்து அடித்து என்ன பண்ணியிருக்கிறீங்க பூச்சியை வளர்த்துருக்குறீங்க சும்மா இருக்கிற பூச்சியை பிரம்மாண்டமான பூச்சிகளோட உலகம் ரொம்ப பிரம்மாண்டமானது இந்த உலகம் மனிதனுக்கானதுன்னு மனிதன் நம்புகிறான் ஆனால் மனிதன் வர்றதுக்கு நானூறு மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி பூச்சி இனங்கள் இந்த உலகத்தில் தோன்றிடுச்சு சார் இப்போ நம்ம வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம செடி எல்லாமே வளர்க்குறோம் ஆசைப்பட்டு அந்த நிலையில் பார்த்தீங்கன்னா நிறைய பூச்சிகள் வந்து வருது கொசுவும் வருது இதை நம்ம இயற்கை முறையில் எப்படி சார் கட்டுப்படுத்தலாம் சரியான கேள்வி கேட்டீங்க இப்போ நம்ம உலகமே கொரோனாவை பார்த்து அறண்டு போய் கிடக்குது கொரோனா பலவிதமான உரு தோற்றங்களுக்கு மாலாகி டெல்டா ஒமைக்கிரான்னு மாறிக்கிட்டு இருக்குது அது மாதிரி தான் பூச்சி இனங்களும் பூச்சிக்கொல்லிகளுக்கு எதிராக பல விதமான உரு ஆளாகிக்கிட்டு இருக்குது உலகமே கொரோனாவை பார்த்து நடுங்கினாலும் வீட்டில் மனைவியை பார்த்து கணவன் நடுங்கிறது வாடிக்கை ஆனால் அந்த மனைவியவே நடுங்க வைக்கிறது வீட்டுக்குள்ளே இருக்க கரப்பான் பூச்சி கரெக்ட் ஒத்துக்கிறீங்களா இல்லையா அந்த கரப்பாம்பூச்சியை பார்த்து நடுங்காத பெண்களே கிடையாது ஆனால் கரப்பாம்பூச்சியை பார்த்த உடனே நமக்கு ஒரு அருவறுப்பு இது நமக்கு சரியில்லாதது பூச்சியை பார்த்த உடனே அடிக்கணும் அப்படி தான் தோணுது ஆனால் கரப்பாம்பூச்சி வீட்டில் செய்கிற வேலையை கேட்டீங்கனாலே பயங்கர ஆச்சரியப்படுவீங்க கரப்பான் பூச்சியை எங்கே பார்க்கலாம் நம்ம சமையல் கட்டில் கழிவு நீர் தொட்டிகளுக்கு கீழே தான் பார்க்கலாம் அது சாப்பிட்றது பூரா மக்க வைக்கிற உயிரின தான் பார்க்குது அது ஆனால் நம்ம கரப்பான் காலி பண்ணணுங்கிறதுக்காக கடையில் விற்கிற பூச்சி மருந்தை வாங்கிட்டு வந்து புகை நஞ்சாக தெளிக்கிறோம் அந்த புகை நஞ்சாக தெளித்து கரப்பாம் காலி பண்ணுறதோட அந்த புகை நஞ்சு மூலம் நம்ம மூச்சு காற்றையும் விஷமாக்குறோம் அப்போ கரப்பான் நம்ம வீட்டுக்குள்ளே வரக்கூடாது அப்படின்னு நினச்சா நீங்கள் சமையலறையை சுத்தமாக வச்சிருக்க வேண்டியதுதான் முக்கியமான வேலை நம்ம சமையல் அறை கழிவுகளை நம்ம சரியான முறையில் வெளியே தீட்டோம்னாலே கரப்பம்பூச்சி நம்ம இதில் கிடையாது இது முதல்ல ரெண்டாவது வீட்டுத் தோட்டம் இன்னைக்கு தேதியில் உங்களுக்கு தேவையான காய்கறிகளை நஞ்சில்லாத வகையில் உங்களோட வீட்டை சுற்றியுள்ள இடங்களிலோ இல்லை உங்கள் வீட்டு மாடியிலையோ வளர்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க அந்த மாடியில் வளர்த்துக்கிறதுக்கும் வீட்டு தோட்டத்துக்கும் தேவையப்படுற எல்லா விதமான வசதிகளையும் பண்ணி கொடுக்குறாங்க இதில் நம்ம மக்கள் பார்த்து பயப்படுறது அந்த செடி கொடிகளுக்கு வர்ற பூச்சிகளை பார்த்து பயப்படுறாங்க இங்கே நம்ம முன்னாடியே வயலில் என்ன சொன்னோமோ அதே வேலையை தான் இங்கே சொல்கிறோம் நம்ம வயலில் செய்கிற அதே வேலையை தான் இங்கேயும் பார்க்கணும் இங்கே செடிகளுக்கு நடுவுல ஒரு செலந்தின்னு சொல்கிற எட்டுக்கால் பூச்சி வலை பின்னி இருந்துச்சுன்னா வலை பின்னதை பேசாமல் விட்டுறணும் அது விட்டால் தான் அது நான் கெடுதல் செய்கிற பூச்சிகளை சாப்பிட முடியும் நம்ம என்ன நினைக்கிறோம் செடியை சுத்தமாக வைக்கிறோம் சொல்லி அதுக்கு மேலே வள பின்னிருக்கிற செலந்தி அத்து அத்துவிட்றோம் ரெண்டாவது குளவி இனங்கள் உங்கள் தோட்டத்துக்கு வந்துருச்சுனாலே புழுக்கள் அங்கே கிடையாது கொலவியனங்களை வர வைக்கிற கலர் பூச்செடிகள் பர்டிகுலராக மஞ்சள் கலர் பூச்செடி நீங்கள் மஞ்சள் கலர் கிடைக்காத பட்சத்தில் என்ன கலர் பூச்செடி வேணாலும் உங்கள் மாடி தோட்டத்துலேயும் வீட்டு தோட்டத்துலேயும் கண்டிப்பாக இருக்கணும் அதுக்கு அடுத்தது மாடித்தோட்டத்துலையும் வீட்டு தோட்டத்துலேயும் வர்ற அந்த சின்ன சின்ன பூச்சிகளை தடுக்கிறதுக்கு கொட்டை சாறு இந்த மூன்று விஷயங்களையும் சேர்ந்து செஞ்சாலே வீட்டு தோட்டத்திலையும் மாடி தோட்டத்திலையும் நம்ம அந்த கெடுதல் செய்கிற பூச்சிகளை பார்த்து பயப்பட வேண்டாம் சார் நீங்கள் ஆல்ரெடி வந்து வீட்டில் வந்து இப்போ இந்த எறும்புலாம் வந்தது கற்பாம்பூச்சி வந்ததுன்னா அதை எப்படி வந்து தடுக்கலாம்னு சொல்லிட்டு ரொம்ப சுலபமான முறைகள்லாம் வந்து சொல்லியிருந்தீங்க இப்போ என்னன்னா நாங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய மற்ற ஒரு சில பூச்சிகள் பற்றி நாங்கள் கேட்குறோம் அதுக்கும் வந்து இந்த மாதிரி வந்து ஒரு குறிப்புகள் மாதிரி கொடுத்துட்டீங்க அப்படின்னா எங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப ஈஸியாக இருக்கும் சார் சொல்லுங்கள் ஸோ ஃபஸ்ட்டு வந்து கரையான் இந்த கரையான் பிரச்சனை நிறைய பேரோட வீட்டில் வந்து இருக்கிறதா வந்து நாங்கள் வந்து கேள்விப்பட்டிருக்கோம் ஒன்ஸ் வந்து கரையான் வந்துருச்சுன்னா அது வந்து அரிச்சரிச்சு எல்லா இடத்தையுமே வந்து நாஸ்தி பண்ணிவிடும் அப்படின்னு வந்து நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம் இந்த கரையானை தடுக்கிறதுக்கு ரொம்ப சுலபமான வழி என்ன சார் இந்த கரையானை தடுக்கிறதுக்கு சுலபமான வழி நம்ம என்ன நினச்சிக்கிட்டு இருக்கிறோம் கரையான் வந்து மரத்தை சாப்பிடுவோம் அப்படின்னு மர செத்து போன மரங்களை தான் கரையான் சாப்பிடும் உயிருள்ள மரங்களை சாப்பிடாது செத்துப்போன மரங்களை வச்சு தான் நம்ம நிலக்கதவு ஜன்னல் எல்லாம் ரெடி பண்ணுறோம் கரையான் அந்த நிலக்கதவு ஜன்னலை தேடி வர்ற வழியே நம்ம வீட்டோட அடித்தளத்தில் இருந்து தான் அப்போ நீங்கள் கரையானை தடுக்கணும்னா வீடு கட்டும்போதே அடித்தளத்தில் கரையான் மருந்து தெளித்து தான் நீங்கள் வீடு கட்டணும் இந்த அதுக்கு மீறி கரையான் எந்த இடங்கள்லாம் பிரச்சனையாக இருக்கும்னா செம்மன் பகுதிகளில் கரையான் பிரச்சனையாக இருக்கும் அப்படி வர்ற இடங்களை அந்த இடத்துல கட்டப்பட்ட வீடுகளை இரண்டு வருடங்களுக்கு மூன்று வருடங்களுக்கு ஒரு தடவை நீங்கள் மரக்கதவு நிலைகளுக்கு மேலே உங்கள் கையை வச்சு தட்டும்போதே அந்த ஹார்டாக இருந்துச்சுன்னா சத்தம் கேட்காது அது அங்கங்கேருந்து அதுவும் பர்டிகுலராக தரைக்கு கீழே இருந்து தான் அது சாப்பிடவே ஆரம்பிக்கும் தரைக்கு கீழே இருந்து உள்ளே சாப்பிடும்போது அந்த ஹாலோ சவுண்டு நீங்கள் ஒவ்வொரு தடவையும் தரைக்கு கீழே இருக்கிற அந்த பகுதிகளை தட்டி பார்த்து அந்த விஷயங்களை முன்கூட்டியே அறிஞ்சு கரையான் சாப்பிட விடாமல் தடுக்கணும் சாப்பிட விடாமல் தடுக்கிறதுக்கு முன்னாடியே சொன்னோம் அடித்தளத்தில் அந்த கரையானுக்கு எதிரான பூச்சிக்கொல்லி மருந்துகள் அது பயன்படுத்துறதுல எந்தவித பிரச்சனையும் இல்லை நமக்கு ஒன்றும் ஆக போடுறதில்லை வீடு கட்டும் போதே ஏற்படுற பிரச்சனை அதுக்கு மீறி வந்துச்சுன்னா கரையான் ஒன்ஸ் வந்துருச்சுன்னா அதை தடுக்கிறது ரொம்ப கடினமான வேலை அதை ஆரம்ப கட்டத்திலேயே தடுக்கணும்னா வேப்பங்கொட்டை வசம்பு நொச்சி இது மாதிரி விஷயங்களை பொடியாக்கி அந்த பொடிகளை எந்த இண்டு இடுக்கும் போதும் அந்த இண்டு இடுக்கு அந்த துளைகள் வழியாக வரவிடாமல் அந்த இந்த கசப்பான விஷயங்களை அதை லிக்யூடாவோ இல்லை பவுடராகவோ அந்த இடங்களில் சொருகி வச்சாலே முக்கால்வாசி பிரச்சனையை சரி பண்ணிடலாம் வறுமுன் காப்பதே மேல் ஆன்சரி இப்போ செடிகளை அழிக்கும் பூச்சிகள் பற்றிலாம் வந்து சொல்லியிருந்தீங்க மரங்களை அழிக்கும் பூச்சிகளும் இருக்கு அப்படி பார்க்கும்போது இந்த தென்னை மரத்துலேயே வந்து நிறைய பூச்சிகள்லாம் இருக்கும் ஸோ அதை கட்டுப்படுத்துறதுக்கு நம்ம என்னென்ன பண்ணணும் தென்னை மரத்தில் நீங்கள் அருமையான கேள்வி கேட்டீங்க தென்னை மரத்தில் இலையை பார்த்தீங்கன்னா அந்த தென்னை இல வெளியே வரும்போதே இப்படி வி ஷேப்பில் கட் பண்ணியிருக்கோம் அதை காண்டாமிருக வண்டு அப்படின்னு சொல்லுவோம் அந்த காண்டாமிருக வண்டு தென்னை ஓலை இப்படி ரவுண்டாகி இருக்கும்போதே ஒரு இடத்துல தின்னுட்டு போகிறதுனால அந்த இலை விரியும் போது பி ஷேப்பில் கட்டு விழுகுது இந்த காண்டாமிருக வண்டோட இளம் பருவம் வண்டுக்கு முன்னாடி அது கூட்டு புழுவாக இருந்து புழுவாயிருக்கணும் புழு பருவம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தோம்னா சாணியில் இருக்கும் சாணியை உள்ள களைச்சி விட்டு பார்த்தீங்கன்னா சாணிக்குள்ளே சாணி புழு வெ ச இது வெள்ள விளையர்னு சி ஷேப்பில் இருக்கும் இந்த சாணி புழு தான் பின்னாடி காண்டாமிருக வண்டாக மாறுது நம்ம தென்ன மரத்துக்கு உரம் வைக்கிறோன்னு சொல்லிட்டு என்ன செய்கிறாங்க மாடு போட்ட ஃப்ரெஷ்ஷு சாணியை கொண்டு வந்து வைக்கிறாங்க உங்கள் மரத்தில் ஆல்ரெடி இருக்கிற வண்டு முட்டை போடுறதுக்கு வெளியே தேடி போக வேண்டாம் நீங்கள் மரத்துக்கு கீழேயே ஃப்ரெஷ்ஷான சாணியை கொடுக்குறீங்க நேராக வந்து இங்கே முட்டையை போட்டு போயிடும் அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் மக்க வைச்ச சாணியை தான் உரமாக போடணும் இதே இது விவசாய நிலங்களில் என்ன நடக்குதுன்னா தென்னை மரத்துக்கு நடுவில் தான் மாடை மேய்ச்சிட்டு மாடை போய் அங்கே கட்டி போடுவோம் அதுவும் எதில் கட்டி போடுவாங்க தென்னை மரத்தில் கட்டி போடுவோம் தென்னை மரத்தில் கட்டி இருக்கிற மாடு அங்கே சாப்பிட்டுட்டு டவுக்குன்னு சாணியை போடும் மேலே இருக்கிற வண்டு வந்து முட்டையை போடும் அப்போ தென்னை மரத்துக்குள்ளே மாடு மூமெண்ட் இருக்கக்கூடாது அடுத்த முக்கியமான விஷயம் தென்னை மரத்தில் தேங்காயோ இளநியோ வெட்டிட்டு அந்த அறுவாலை எங்கே வைப்போம் தென்னை மரத்துக்கு மேலே இப்படி ஒரு வெட்டு வெட்டி வைப்போம் முன்னாடியே சொன்னோம் அந்த ஒவ்வொரு செடி கொடிகளிலும் வாடையை விடுது தென்னை மரத்தை வெட்டினோடனே அங்கேருந்து கிளம்புற வாடை தான் தப்பித்தவரி உங்கள் மரத்தில் வண்டு இல்லைனாலும் அடுத்த இதில் இருந்து வண்டை கவர்ந்து இழுக்கிறதுக்கான அப்போ தென்னை மரத்துக்கு மேலே காயம்படாமல் பா பார்த்துக்கிறோம் அண்ட் சார் இன்னொரு கேள்வி என்னென்னா வந்து இந்த உணவுப் பொருட்கள் இருக்குல்ல சார் இந்த மாவுலாம் இருக்குது கோதுமை மாவாக இருக்கட்டும் அரிசி மாவாக இருக்கட்டும் அதுலேயும் ஒரு சில பூச்சிகள்லாம் வந்து வந்துடும் ஸோ அந்த உணவை வந்து பாதிக்காத அளவுக்கு நம்ம வந்து அந்த வண்டுகள் இதெல்லாத்தையும் வந்து நம்ம தடுக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் இப்போ இதை வந்து ஒரு காலத்தில் நம்ம அந்த காலத்தில் உணவு உற்பத்தி குறைஞ்ச அளவில் இருக்கும்போது அதை குறைஞ்ச அளவில் தான் நம்ம சேமிக்க வைக்க பழகணும் இப்போ உணவு உற்பத்தி அதிகமானதுனால நிறைந்த அளவு ப்ரொடக்ஷன் நடக்கிறதுனால நம்ம கோடவுனில் சேமிக்கிறோம் வீட்டில் இருக்கிற அந்த உணவுப் பொருள்களில் வா வரக்கூடாது அப்படின்னா வேப்ப இலை நொச்சி இலை வசம்பு மூணையும் நிழலில் காய வச்சு உலர்த்தி பவுடராக்கி அந்த பவுடரை இந்த ப இதுகளுக்கு நடுவுலையே அது நீங்கள் வீட்டில் அரிசியை சேமிச்சிங்கனாலும் சரி கடலன் மா மாதிரி பருப்பு வகைகளை சேமிச்சிங்கனாலும் சரி மாவு பொருள்களை சேமிச்சிங்கனாலும் சரி இதை நடுவில் போட்டு வச்சாலே அந்த வே வேப்ப இலை நொச்சி இலை வசம்பு இந்த மூணையும் நடுவில் எந்தெந்த இடத்துலன்னா ஸ்டோர் பண்ணுறீங்கன்னா அது மாவுக்குள்ளே போடக்கூடாது அரிசி பக்கத்தில் அரிசிக்குள்ளே தாராளமாக போடலாம் எடுத்து நீங்கள் அரிசியை கழுவிட்டு தான் சமைக்க போகிறீங்க பருப்பு வகைகளுக்கு நடுவில் தாராளமாக போடலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை மாவு பொருள்களுக்கு பக்கத்தில் அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் தேவையான அளவுக்கு மட்டும்தான் வாங்கணும் நீண்ட நாள் சேமித்து வச்சா கண்டிப்பாக பூச்சி பிடிக்கும் புழு பிடிக்கும் புழுவும் பூச்சியும் பிடிக்குதுன்னா உங்கள் உணவு ஆரோக்கியமான உணவுன்னு அர்த்தம் புழு பூச்சி பிடிக்காமல் இப்போ ஒரு எடுத்துக்காட்டு நேராகவே சொல்லுவோமே இருபத்தஞ்சி கிலோ அரிசி மூட்டை விற்கிறாங்க நீங்கள் அந்த அரிசி மூட்டையை வாங்கிட்டு வந்து வீட்டில் திறந்து வச்சாலும் புழுவே பிடிக்காது ஏன்னா அவங்க அரிசி மூட்டையை பேக் பண்ணும்போதே புகை நஞ்சுன்னு சொல்கிற அந்த பொருளை நம்ம கேமரா இந்த மாதிரி விலை இருந்த கம்ப்யூட்டர் மாதிரி பொருள் வாங்கினோம்னா சிலிக்கா ஜெல் போடுறாங்கல்ல அது மாதிரி அவங்க புகை நஞ்சை டிஷ்யூ பேப்பரில் சுற்றி உள்ளே வச்சு ஏர் டைட் கண்டெய்னரில் போட்டு கொடுக்குறாங்க அதனால தான் அந்த நஞ்சான உணவு பொருளில் பூச்சி பிடிக்கிறது இல்லை புழுவும் பூச்சியும் பிடிக்குதுன்னா நீங்கள் நல்ல பொருளை தான் சாப்பிட்றீங்க அணில் கடித்த கொய்யா இனிக்கும் அது மாதிரி புழு பூச்சியோடு இரு இருக்கிறத சாப்பிட்றதுல பிரச்சனை இல்லை ஆனால் புழு பூச்சிக்காக நீங்கள் எந்த விதமான பூச்சிக்கொல்லியை பயன்படுத்தினா அந்த நஞ்சு பொருளை சாப்பிட்றது புழு பூச்சியே நீங்கள் ஒரு மட்டன் பிரியாணி சிக்கன் பிரியாணி மாதிரி நினச்சிக்கலாங்கிறது என்னோட தாழ்மையான கருத்து கண்டிப்பாக சார் நீங்கள் சொன்ன எல்லா விஷயமே ரொம்ப ஈஸியான மெத்தேட்ஸாக இருக்கு அண்ட் நிறைய பேருக்கு வந்து இது ஒரு டிப்ஸாக ரொம்ப யூஸ்ஃபுல்லான விஷயமா கண்டிப்பாக இருக்கும் ஸோ பூச்சிகள் பற்றி நிறைய விஷயம் எங்களோட நீங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க எங்களுக்கு தெரியாத பல விஷயங்களை வந்து சொல்லியிருந்தீங்க கண்டிப்பாக எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்தது வருது அப்படின்னு வந்து சொல்லணும் ஸோ இயற்கை விவசாயத்தை நேசிக்கும் நபராக வந்து நீங்கள் இருக்கீங்க நேர்களுக்கு நீங்கள் வந்து இந்த தருணத்தில் சொல்லக்கூடிய செய்தினா என்னவாக இருக்கும் சார் நீங்கள் வந்து சாப்பிட்றதுக்கு முன்னாடி அந்த உணவுப் பொருள் நஞ்சில்லாத உணவாக இல்லாத உணவாக சாப்பிட்னா உங்கள் உடல் உள் உறுப்புக்களோட செயல்பாடுகளில் எந்தவித குறைபாடுகளும் இல்லாமல் உங்கள் உடம்பை பாதுகாக்கிறதோட இந்த பூச்சிக்கொல்லி மருந்துன்னு சொல்கிற இந்த ரசாயனத்தை பயன்படுத்துறதுனால காற்று தண்ணி மண் மூணையும் காலி பண்ணி எதிர்கால சந்ததிக்கு ஒரு வளமான நலமான பூமியை விட்டுட்டு போகிறதுல பெரிய பிரச்சனை உண்டாக்க இல்லாமல் இயற்கை விவசாயத்தை கடைபிடிக்கிறதுல இந்த மாதிரி விஷயங்களை கடைப்பிடிச்சு எந்த விதமான நஞ்சில்லாத உணவை நீங்கள் சாப்பிட்றதோட எதிர்கால சந்ததியினருக்கு வளமான நலமான பூமியை விட்டு செல்றதே உங்களோட மெயின் இதாக இருக்கணும் அப்படிங்கிறத கேட்டுக்கிட்டு முடிச்சுக்கிறேன் கண்டிப்பாக சார் நீங்கள் சொன்ன எல்லா விஷயமும் வந்து கண்டிப்பாக எல்லாருமே வந்து ஃபாலோ பண்ணுவாங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லான விஷயங்களை வந்து சொல்லியிருக்கீங்க உங்கள் நேரத்துக்கும் இன்றைக்கி எங்கள் நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி சார் நன்றி அண்ட் உங்களுக்காக லெவிஸ்டா இன்ஸ்டன்ட் காஃபி வழங்கும் ஒரு கிஃப்ட் ஆப்போ சார் ஸோ இதே மாதிரி இன்னொரு வணக்கம் தமிழா நிகழ்ச்சியில் அவங்க எல்லாரையும் வந்து சந்திக்கிறோம் அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது அஷ்வத் மற்றும் ஸ்வேதா இது வணக்கம் தமிழா வழங்குவர் பூமெக்ஸ் பெஸ்டன் ரீம்ஸ் உடன் வழங்குவோர் லெவிஸ்டா இன்ஸ்டன்ட் காஃபி